coins. For example, 12.13 parunga. Enna appdin ketta 9 coins are tossed once. Find the probability to get at least 2 heads. இதே மாதிரி சம் நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கோம். இப்போ நம்ம this is under some theorems on probability. அதாவது காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி இப்போ பண்ண போறோம். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் வந்து 9 coins are tossed. இப்போ n of s ல எவ்வளவு இருக்கும் அப்படினு பார்க்கணும். சோ n of s னா 2 into 2 into etc 9 times. So that is equal to 2 power 9. சோ இதுதான் உங்களுடைய n of s. This can be written as 2 power 5 into 2 power 4. So it was 32, it was 16. So that is 16 into 2 into 16, meaning 16 is 256. It was 12 multiply by 512. So n of s if we out of the bin data 512. So now we can find the probability to get at least 2 heads. So let A be the event. Let A be the event of getting at least 2 heads. At least na enna rendu alladhu adukku mele appa 2 head 3 heads 4 heads etc totally 9 coins 9 heads varum. So idu ellathiyum vachu pandradha vida compliment vachu panna nalladhu. Therefore, A bar, the only complement. So, this is one of the event of getting in our own A or a complement. This is the result of the data. Around 1 head and 0 head. Then, what is the at most 1 head again. So, at most 1 head, that is the key. Now, this is the quick syndrome. ரைட்டா இப்போ முதல்ல நம்ம n of a bar கண்டுபிடிப்போம். n of a bar ல எனக்கு ஒரு ஹெட் கிடைக்கிற நம்பரும் அந்த மாதிரி 0 ஹெட்ஸும் நமக்கு தெரியும். ஓகேயா? இப்போ டோட்டலா எத்தனை அப்படினு கேட்டா உங்களுக்கு you are having எத்தனை இருக்குன்னு கேட்டா 9 காயின்ஸ் நம்ம வந்து டாஸ் பண்ணோம். இல்லையா? அப்போ அந்த 9 ல 1 வந்து ஹெட்டா இருக்கணும். 9 காயின்ஸ்ல இந்த விழுந்த நம்பர்ஸ்ல ஒரு ஹெட் இருக்கும். அப்போ இது எவ்வளோனா இது 9C1. அதே மாதிரி அடுத்தது வந்து 9C0. 9C1னா 9 தானே, 9C0னா 1 ஆட் பண்ணிங்கன்னா 10. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா படி n ஆஃப் ஏ பார் டிவைடட் பை n ஆஃப் s. அதாவது மேலே 10 கீழே வந்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த 512. ஸோ ஆக்சுவலி நமக்கு என்ன வேணும், காம்ப்ளிமெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி இல்லை, ஏக்கு தான் வேணும். இப்போ பி ஆஃப் ஏ. ஸோ பி ஆஃப் ஏனா தட் இஸ் 1 - பி ஆஃப் ஏ பார். தட் இஸ் 1 - 10 / 512. ஸோ எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணிங்கன்னா 502/512 வரும். ஒரு 2 ஆல் கட் பண்ணிங்கன்னா மேலே 251, கீழே 256 அப்படின்னு. தட்ஸ் ஆல். புரியுதா? பை.